வால்க வளமுடன் டு டுடே வி சி அ பவுட் பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலெமன் த லெசன் நம்பர் டுவெல் வி சி த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் அதாவது இன்றைக்கு நம்ம தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அப்படின்ற பாடப்பகுதியை பார்க்குறேங்க இது வந்து பன்னிரெண்டாவது பாடம் சரிங்களா கெமிஸ்ட்ரியில் இருக்குது அதோட பார்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய தன்மையுள்ள பொருட்கள் இருக்குதுங்க எல்லா பொருளுமே எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் மிங்கிளாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எல்லா தனிமங்களும் ஐ மீன் எலமெண்ட்ஸும் அதோட கேரக்டர் அதோடய நேச்சர் எல்லாமே எப்படி இருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி ஒன்று ஒன்று இருக்காது இல்லைங்களா அதை எப்படி வந்து நம்மளோட சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு கோர்வையாக வருஷப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இங்கே என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்லி கான்செப்ட் அதாவது முற்கால கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா டாப்ரினர் என்ன சொன்னார் நியூலன் என்ன சொன்னார் மென்டலீஃப் என்ன சொன்னார்ன்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து எப்படி இருக்குது அதாவது பொஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனோட நிலை எப்படி இருக்குது அது அடுத்ததுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொஷன் ஆஃப் ரேர் கேசஸ் மந்த வாய்க்குன்னு சொல்லுவோம் ரேர் காஷோட பொஷன் வந்து இந்த பீரி டேபிளில் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் அடுத்து இதை கிளாஸிஃபை பண்ணால் எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் எஃப் பிளாக் அப்படின்னு இருக்கும் இதோட யூசஸ் வந்து எப்படி இருக்கும் மெட்டல் நான் மெட்டல் மெட்டலாய்டு அலாய் அந்த மாதிரி இருக்கும் அதாவது உலோகம் அலோகம் உலோக போலி கலவை அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே இதில் நாம் பார்க்கலாம் சரிங்களா என் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர் வேர் ஒன்லி தேர்ட்டி ஒன் நோன் எலமெண்ட்ஸ் அதாவது ஆயிரத்தி எட்நூறுகளில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு தெரிந்த தனிமங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பை எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் தேர் நம்பர் பிகம் சிக்ஸ்டி த்ரீ நவு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எலமெண்ட்ஸ் ஹவ் பீன் டிஸ்கவர்ட் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எலமெண்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க இப்போ அது நூற்றி பதினெட்டாக மாறி அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் அடிஃப்ரெண்ட் எலமெண்ட் வேர்

இட் ஷுட் பி டிஃபிகல்ட் டு ஆர்கனைஸ் ஸோ தே ஹாவ் அ திங்ஸ் தட் மீன்ஸ் தே நீட் டு ஆர்கனைஸ் பை யூஸிங் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது அதோடய ப்ராப்பர்ட்டியை வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க தேட ஆரம்பித்தாங்க ஸோ இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பீரியடிக் டேபிள் வரும் பாருங்கள் இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் எலமெண்ட்ஸ் நூற்றி பதினெட்டு எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒன்னுலேருந்து ஆரம்பித்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் இருக்கும் சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து உலோகம் அலோகம் உலகப்பூலி இந்த மாதிரி வயப்படுத்தியிருக்காங்க தட் மீன்ஸ் மெட்டல் நான் மெட்டல் மெட்டலாயிரம் அப்படின்னு சொல்லி ரேர் கிரா கேசஸ் மந்த வாய்க்கல் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருக்காங்க சரியா இது எப்படி எப்படியெல்லாம் செப்பரேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஏர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதாவது எலமெண்ட்ஸை க்ளாஸிஃபை பண்ணுறதுக்கான முட்கால கருத்துக்கள் ஃபஸ்ட்டு யார் வர நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் பார்த்துங்க டோபரினர் டோபரினரோட ட்ரையாய்டு அதாவது மும்மை விதின்னு சொல்கிறோம் இன்னும் எயிட்டீன் செவன்டீன் ஜான்சன் உல்காஃப் டோபரினர் சரிங்களா ஜோஹான் உல்ஃப்காங் டோ டோபரினர் ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஜெர்மன் நாட்டுக்காரங்க சஜஸ்ட் த மெத்தட் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் அவர் வந்து ஒரு திங்கை சஜஸ்ட் பண்றாரு என்ன அப்படின்னா அட்டாமிக் மாசஸ் வச்சு நம்ம இதை என்ன பண்ண முடியும் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அதாவது அண்ணனரின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தே அரேஞ்ச் த எலமெண்ட்ஸ் இன் டு க்ரூப் கன்டைனிங் த்ரீ எலமென்ட்ஸ் ஈச் எப்படி அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாருங்க மூணு மூணு எலமெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாரு ஹி கால் தீஸ் குரூப்ஸ் இஸ் கால் ட்ரையார்ஸ் அவர் தான் இதுக்கு என்னென்னு சொல்கிற ட்ரையாய்டு மும்மை அப்படின்னு பேர் வைக்கிறார் மும்மை அப்படின்னா த்ரீ அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஹாவ் சம் டிஃபிகல்டி சரிங்களா கண்டிப்பாக என்ன இருக்கும் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தான் வகைப்பட்டுன்னு சொல்கிறாரு இட் ஷுட் பி இன் அசன்னிங் ஆர்டர் ஏறு வரிசையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும் இருக்குன்னா ரெண்டோட ஆவரேஜ் தான் வந்து செகண்ட் ஒன்றும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குற சஜஷன் ஓகேங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதாவது டோபர்னட் ஷோ தட் வென் த்ரீ எலமெண்ட்ஸ் இன் அ ட்ரையாய்ட் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு இந்த ட்ரையாய்ட்ஸ் இருக்கக்கூடிய மூணு எலமெண்ட்ஸ் இருக்குங்களே மும்மை அடிப்படையில் இருக்கக்கூடிய மூன்று தலைமங்கள் இருக்குல்லையே ஆர் அரேஞ்சுன்னா அசென்டிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் மாசஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அசென்டிங் ஆர்டர் தட் ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது ஏறு வரிசையில் அடுக்கி வைக்கணும் சரிங்களா அந்த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் மிடில் எலமெண்ட் ஈஸ் நியர்லி த சேம்

இட்ஸ் ஆவரேஜ் ஆஃப் த மிட் ஒன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சரிங்களா அது ஸ்டேட்மெண்ட் இஸ் கால் டோபிரினஸ் லா ஆஃப் ட்ரையாட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க டோபரோட மும்மை விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது தான் நம்ம என்ன வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம பின்னாடி டேபிளேஷனில் பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோடது பார்த்திங்கன்னா ஒரு டென் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தேர்ட் எலமெண்ட் வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா ஒரு த ஒரு சிக்ஸ்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன்னாக ஆட் பண்ண கிடைக்கும் என்ன கிடைக்கும் டென் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்படிங்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் இல்லையா தட் இஸ் டிவைட் பை டூ அப்படி இருக்கும்போது என்னவாக இருக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் டிவைட் பை டூ தேர்ட்டீன் ஆகும் இல்லையா அப்போ அந்த தேர்ட்டீன் பதிமூணு அப்படின்னு தான் செகண்ட் ஒன்னோட அட்டாமிக் மாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த எலமெண்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும் வகைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா

முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று அப்படின்றது மூன்றாம் தனிம் ரெண்டாயிரத்தி கூட்டினா நாற்பத்தாறு வரும் அதை வந்து நீங்கள் வகுத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு யார் இருப்பாங்கன்னா சோடியம் இப்போ சோடியம் அப்படின்றவங்க தான் நடுவில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இல்லை பாருங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் சிக்ஸ் பாயிண்ட் நைன் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் அடுத்த ட்ரை ஆயிட்ல பாருங்கள் குளோரின் புரோமின் அயோடின் அதான் குளோரின் அயோடினோட ஆவரேஜ் தான் ப்ரோமின் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த ட்ரை ஆய்ட்டில் பாருங்கள் கால்சியம் செரீனியம் பேரியம் சரிங்களா சாரி ஸ்ட்ரான்சியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் அப்போ கால்சியம் அண்ட் பேரியமோட ஆவரேஜ் தான் யார் இருப்பாங்க ஸ்ட்ரான்சியம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க ட்ரையாய்ட் குரூப்ஸ் மும்மை விதியை வச்சு வகைப்படுத்துகிறாங்க சரிங்களா இப்படி வகைப்படுத்தும் போது ஒன்று ஒன்றுக்கும் ஆவரேஜ் நீங்களே போட்டு பாருங்க கண்டிப்பாக செவன்டி நைன் பாயிண்ட் நைன் வருதா எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் வருதா தென் ஃபஸ்ட் ட்வென்க்கு டுவெண்ட்டி த்ரீ வருதா அப்படின்றது தெரியும் சரிங்களா இப்படி இப்படி சொல்லும் போது இதுக்கான சம் குறைபாடுகள் இருக்கும் இல்லையா லிமிடேஷன்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா டாபரினர் ஹூட் ஐடென்டிஃபை ஒன்லி த்ரீ ட்ரையாட்ஸ் ஃப்ரம் த எலமெண்ட்ஸ் நோன் அட் த டைம் அண்ட் ஆல் எலமெண்ட்ஸ் ஹுட் நாட் பி க்ளாஸிஃபைட் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரையாட்ஸ் அதாவது டாபரீனர் என்ன பண்ணார் அந்த காலகட்டத்தில் மூன்று தொகுதிகள் மட்டும்தான் குரூப்ஸ் சரிங்களா கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களை மட்டும்தான் தனிமங்கள் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களையும் இந்த விதிக்கு வந்து அவர்னால என்ன பண்ண முடியல உட்படுத்த முடியல வை மீன்ஸ் தேர் நாட் அக்செப்டபுள் ஃபார் தி ஸ்ட்ரயாய்ட் லா தேர் நாட் இன்க்ளூட் ஃபார் தி ஸ்ட்ரயாய்ட் லா ஓகே த லா வாஸ் நாட் அப்ளிகபிள் ஹாவ் வெரி லோ அட்டாமிக் மாசஸ் அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாசஸ் அதாவது மிக குறைவான அனுநிறை ஏற்கொண்டும் மிக அதிகமான அனுநிறை கொண்ட தனிமங்களுக்கும் இதை அவர்னால என்ன பண்ண முடியலைங்க பயன்படுத்த முடியல சம்டைம்ஸ் ஹாவ் அ வெரி அட்டாமிக் நம் வெரி லோ அட்டாமிக் நம்பர் தட் ஷுட் பி அ ஹைட்ரஜன் அண்ட் என ஒன்று சோடியம் சட்டாமிக் மாசஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இஃப் வி ஆட் தஸ் தட் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டூ தட் இஸ் டுவெல் விச் ஒன் விச்னஸ் அட்டாமிக் நம்பர் டுவெல் கார்பன் ஸோ இதை நம்ம வகைப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று பண்ணும் போது பட் சோடியம் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் அ கார்பன் அண்ட் ஆல்சோ ஹைட்ரஜன் வை மீன்ஸ் ஹைட்ரஜன் இஸ் அ கேஸ் கார்பன் இஸ் அ நான் மெட்டல் அண்ட் சோடியம் இஸ் அ மெட்டல் ஸோ இப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ட்ரையாய்டு வந்து அவங்களால என்ன பண்ண முடியலீங்க ஃபுல்லாக அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இவரோட லிமிட்டேஷன்ஸ் சரிங்களா ஸோ இவரோடது முடிஞ்சிச்சு அடுத்து யார் வராங்க அப்படின்னா நியூலேண்ட் நியூலேண்ட் ஆஃப் ஆக்டிவ்ஸ் சரிங்களா நியூலாண்டோட எண்ம விதி இன் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜான் நியூலாண்ட் அரேஞ்ச் ஃபிஃப்டி சிக்ஸ் நூன் எலமெண்ட் இன் தி இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஸோ நியூலேண்ட் ஜான் நியூலாண்ட் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறுல என்ன பண்ணார் ஐம்பத்தி ஆறு இவர் வந்து இருபத்தி மூணு மூணு ஆறு ஒம்பது தான் சொன்னார் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஐம்பத்தி ஆறு எலமெண்ட்ஸுக்கு அதோட டாமிக் மாசஸ் வச்சு அசண்டிங் ஆர்டரில் வரிசைப்படுத்திட்டார் சரிங்களா ஹே அப்சர்வ் தட் எவ்ரி எயிட் எலமெண்ட்ஸ் ஹேர் ப்ராப்பர்ட்டி சிம்லர் டு தோஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் லைக் எயித் நோட் ஆஃப் அ ஆக்டேவ் ஆஃப் மியூசிக் இஸ் சிம்லர் டு த ஃபஸ்ட்டு அண்ட் திஸ் அரேஞ்ச் வித் அ நோன் ஆஃப் ஆக்டேவ்லா அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு எட்டாவது தனிமமும் ஃபஸ்ட்டு தனிமத்தோட பண்புகளுக்கு ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தட் ஷுட் பி ஃபஸ்ட்டு ப்ரா எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் சிமிலர் டு த எய்த்து எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஸோ ஃபை ஃபஸ்ட் ஒன் அண்ட் எயித்து ஒன் ஷுட் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரெண்டுமே சிமிலராக இருக்குது ஸோ ரெண்டுமே சேம் பொசிஷனில் வைக்க முடியும்னு சொல்கிறார் திஸ் இஸ் ரிசம்பிள் ஃபார் த ஆக்டேஸ் ஆஃப் அ கர்நாடக் மியூசிக் சரிங்களா கர்நாடிக் சாங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க ஆக்டிவ் ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய முதல் ஸ்ருதியும் எட்டாவது ஸ்ருதியும் ஒரே மாதிரி ஒத்துப்போகும் சரிங்களா அதே தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா முதலாவது தனிமத்தின் பண்பை ஒத்திருப்பதாக கண்டறிந்தார் அதனால் இதுக்கு என்ன சொல்கிறாரு எண்ம விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா என்ன பேர் கொடுக்குறாருங்க எண்ம விதி அப்படின்ற பேர் கொடுக்குறாரு ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் ஷுட் பி ஈக்குவல் டு தட் எயித் ஒன் முதல் தனிமம் வந்து எட்டாவது தனிமத்தை ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அவர் யாருன்னு பார்க்கலாமா இவர் தாங்க நியூலான் சரிங்களா த ஆக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக் சிஸ்டம் இஸ் சீ கா மா நமக்கு தெரியுங்களேன் கர்நாடக சங்கீத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் நோட் ஆஃப் திஸ் ஆக்டிவ்ஸ் ஆர் சேம் சா ரெண்டுமே எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் லை இன் த நியூ லேண்ட் ஸ்டேபிள் ஆஃப் ஆக்டேவ் த எலெமன் ஃப்ளூரின் இஸ் எய்த் ஃப்ரம் தட் எலெமன் ஹைட்ரஜன் தஸ் தே ஹாவ் சிம்லர் ப்ராப்பர்ட்டி அதாவது ஃப்ளூரினும் ஹைட்ரஜனும் எப்படி இருக்காங்களாம் ஃபஸ்ட்டு வேணா லாஸ்ட்டு ஒன்னாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குங்களா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கர்நாடக சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா சாரி கம பதனி சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வேணா லாஸ்ட்டு ஒன்னும் பார்த்தீங்கன்னா சா சரிங்களா அதே மாதிரி இங்கே முதல்லையும் கடைசிலையும் சாவதுங்களா அதுபோல் நியூலாண்டோட டேபிலேஷன் என்ன வச்சுங்க முதல் தனிமம் ஹைட்ரஜன் அதே மாதிரி தான் எட்டாவது தனிமமான ஃப்ளூரின்னும் இருக்கும் அப்போ ரெண்டோட பண்புகளும் ஒரே மாதிரி ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க நியூலாண்ட் அதனால தான் அதுக்கு பேர் எண்ம விதி லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் சரிங்களா இப்போ வந்து இதுக்கு என்னென்ன ஜோடியை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பாருங்கள் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செ ஒரு ஆக்டிவிட்டி சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரின் மெக்னீஷியம் கார்பன் ஆக்சிஜன் புரோமின் அடுத்தது பார்த்திங்கன்னா அலுமினியம் சிலிக்கான் சல்ஃபர் குளோரின் கால்சியம் இதில் வந்து மெக்னீஷியம் அண்ட் கால்சியமோட ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள் ஓகே ஸோ இதில் எல்லாமே தெரிஞ்சிச்சு இல்லையா இவரும் நிறைய சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு ஆக்டேஸ்னால் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இல்லையா ஸோ இதோட டேபிளேஷன் பார்த்துட்டு இதோட லிமிடேஷன்ஸ் கண்டிப்பாக ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அதோட லிமிட்டேஷன்ஸ் நம்ம பார்க்குவோம் இல்லையா பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஹைட்ரஜன் செகண்ட் லெத்தியம் அடுத்து கேலியம் போரியம் கார்பன் நைட்ரஜன் அப்புறம் ஆக்ஸிஜன் சொல்லியிருக்காங்க அடுத்து ஃப்ளோரின் எயிட் வந்து இங்கே வந்துச்சுங்க தட் ஷுட் பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கடுத்து குளோரினும் ஈக்குவலாக வந்துச்சு இல்லையா அதுக்கடுத்து பாருங்கள் கோபால்ட் அண்ட் நிக்கல் ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து ப்ரோ அடுத்து பார்த்திங்கன்னா பெரிலியம் பெலேடியம் அயோடின் பிளாட்டினம் அண்ட் இரிடியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க ஈவன்னா ஹைட்ரஜனோட பொசிஷனில் வந்துச்சு லாஸ்ட் ஒன் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போஷன்னு பாருங்கள் ஆக்சிஜன் சல்ஃபர் அயன்ஸ் செலீனியம் புருட்டீனியம் தென் கோல்டு தோரியம் இதெல்லாமே லைனாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாரு சரிங்களா அடுத்து இதோட லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம் தேர் ஆர் இன்டென்ஸ் ஆஃப் டூ எலமெண்ட்ஸ் பீயிங் ஃபிட்டட் இன் டு த சேம் ஸ்லாட் எக்ஸாம்பிள் கோபால் நிக்கல் அதாவது இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் ஒரே இடத்துல வைக்கப்பட்ட நிகழ்வு வந்து இங்கே நடந்துருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கோபால் நிக்கல் இப்போ நான் வந்து படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சீரீஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒனில் இருக்குது அதாவது ஹைட்ரஜன் ஃப்ளூரின் க்ளோரின் அதுக்கடுத்து கோபால் தன்னிக்கல்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா அந்த ரெண்டுமே ட்வெண்ட்டி டூன்னு சொல்லி அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே சேம் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் சம் எலமெண்ட்ஸ் டோட்டலி டிசிம்லர் டூ இந்தய ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ சில எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்குங்க முற்றிலும் மாறுபட்ட பண்புகளாக இருக்குது சொல்கிறாங்க சரிங்களா வேறு த சேம் குரூப் ஆனால் அது எப்படி இருக்குங்க இந்த குரூப்பில் சேம் குரூப்பில் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கோபால் நிக்கல் பெல்லேடியம் பிளாட்டினம் அண்ட் இரிடியம் இன் த ரோ ஆஃப் ஹேலஜன்ஸ் சரிங்களா அப்போ ஹாலஜன் ரோவில் என்ன இருக்கு அப்படின்னா யார்ல இருக்காங்க கோபால் இருக்காங்க நிக்கல் இருக்காங்க பெல்லேடியம் இருக்காங்க பிளாட்டினம் இருக்காங்க இரிடியம் இருக்காங்க இவங்கெல்லாம் ஹேலஜன் ரோவில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இவங்க எல்லாமே ஹேலஜன் ரோ ரோவுக்கு வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹாலஜன் ரோக்கு வர மாட்டாங்க ஓகேவா அப்போ யாரெல்லாம் ஹாலஜன் ரோஸில் இருப்பாங்க அப்படின்னு தெரியுமா ஃப்ளூரின் குளோமின் குளோரின் புரோமின் அயோடின் ஆஸ்டைன் டெக்னிசின் அப்படின்றவங்க மட்டும்தான் எங்கே இருப்பாங்க ஹாலஜன் குரூப்பில் இருப்பாங்க சரிங்களா அடுத்து த லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் வேர் நாட் வேலிட் ஃபார் எலிமெண்ட்ஸ் தட் ஹேட் அட்டாமிக் மாசஸ் ஹையர் தென் தட் ஆஃப் கால்சியம் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எண்ம விதியில் கால்சியத்தை காட்டிலும் அதிக நெறி கொண்ட தனிமங்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை கால்சியத்துக்கு கம்மின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கால்சியத்தோட அதிகமாக இருக்கிறத வந்து நம்மளால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நியூலாண்ட் டேபிள் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி ஃபிஃப்டி சிக்ஸ் எலமன் பட் டு நாட் லீவ் எனி ரூம் ஃபார் ஃபியூ நியூ எலமெண்ட்ஸ் அதாவது நியூலாண்டோட லேண்டோட டேபிளேஷன் ஒன்லி ஃபிஃப்டி சிக்ஸ் எலமன்க்கு மட்டும் போட்டார் இஃப் த எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர் இன் ஃப்யூச்சர் ஹிய ஹி நாட் ஹாவ் எனி ஸ்பேஸ் இன் திஸ் பீரியோடிக் டேபிள் அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா பிற்காலத்தில் ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த தனிமங்களை வைக்கிற கூட இதில் என்ன பண்ணல அவருக்கு இடம் இல்லை வை மீன்ஸ் தே ஷுட் பி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி வி ஹவ் டு கீப் அ நியூ பிளேஸ் ஃபார் செலமெண்ட் சரிங்களா அதுக்கு ப்ராப்பர்ட்டி வேற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குங்க வேற பிளேஸ் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு கூட அவரு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து டிஸ்கவரி ஆஃப் ஹினான் கேசஸ் நியான் டு ஆர்கான் அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் மேடப் ஆஃப் நைன்த் எலமெண்ட் சிம்லர் டு த ஃபஸ்ட் ஒன் அதாவது நியான் ஆர்கான்னு அதெல்லாமே வேறு வேறு ப்ராப்பர்ட்டி இருக்காங்காட்டிக்கு இப்போ எயித்து ஒன் வந்து ஒரே மாதிரி இருந்தாங்காட்டிக்கு இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஷுட் பி ஈக்குவல் டு நைன்த் ஒன் அப்படின்னு ஆயிடுது ஓகேவா ஸோ நியான் பிட்வீன் ஃப்ளூரின் அண்ட் சோடியம் அப்போ நியான் எங்கே வந்துருதுங்க ஃப்ளூரினுக்கும் சோடியமத்துக்கு நடுவில் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் இவங்க மூணு பேர் சொன்னதில் ரெண்டு பேர் சொன்னதை நம்ம பார்த்துட்டோம் ஏதாவது டவுட்னா கேளுங்க ஓகே தேங்க்யூ